கை வைக்கணும். உணவு மாற்றம் வேணும். உணவு மாற்றம் தான் உணர்வு மாற்றம். உணர்வு மாறணும். இங்க மனுஷன் என்ன வந்தா உணவை சரியில்லாம சாப்பிடுறதுனால உணர்ச்சி வசப்பட்டுவாங்க. அடிக்கடி சொல்றது உணர்ச்சி வசப்படக்கூடிய உணவை சாப்பிடுறதுனால மனிதனுடைய நிலை உணர்ச்சி வசப்படக்கூடியவனா இருக்கான். உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம் யாருக்கு இருக்குன்னா மிருகங்களுக்கு தான் இருக்கு. அதான் உணர்ச்சி வசப்படும். மனிதனுடைய நிலை என்ன அப்படின்னா உணர்வு வயப்படக்கூடியவனா இருக்கும். இவன் அங்க சரியான உணர்வு உணவை சாப்பிட்டான்னா அவனுக்கு கோபம் குறைஞ்சிக்கிட்டே வரும். மென்மையா எடுத்து சொல்லுவான். இல்ல மற்றதெல்லாம் ஆடு மாடு கோழி அது இது நன்று நாய் எல்லாம் சாப்பிட்டு இருந்தானா எடுத்தவனே கோபம். எடுத்தவனே கோபம் வர்றது என்ன என்ன குணம்? மிருக குணம். அப்போ உணர்ச்சி வசப்படக்கூடாது. உணர்வு வயப்பட்டு வாழணும். அப்போ உணர்வு வயப்பட்டால்தான் ஒரு மனிதனுடைய சிந்தனை வரும். உணர்ச்சி வசப்படுறவனுக்கு சிந்தனை வளர்றாரு. எனர்ஜி வேஸ்ட் ஆயிடும். கோபப்படுவான். இவன் கோபப்பட்டவனே அடுத்தவன் அழுதுவான் இவன் அழுதுவான். உணர்வு வயப்பட்டு பேச ஆரம்பிச்சோம்னா அவனுக்கு நல்லது நடக்கும் நம்மளுக்கு நடக்கும். அது உணவுல தான் இருக்கு. உணவு மாற்றம் தான். காந்திக்கு மகாத்மா காந்திக்கு கோபம் வந்துச்சு. அது கத்தி எடுத்துட்டா சண்டை போட்டாரு போடவே இல்லையே. அப்புறம் எப்படி சுதந்திரம் வந்துச்சு? கோபப்பட்டு கோபம் வந்துச்சு. செயல்முறைகள் வந்து நாகரீகமா இருந்துச்சு. அந்த உணர்வு வயப்பட்டதா இருந்துச்சு. கோபம் வந்ததுனாலதான் விடுதலை போராடுறாரு. ஆனா செயல்முறைகள் உணர்வு வயப்பட்டது உணர்ச்சி வசப்படும். எவ்வளவு பாருங்க இதை பார்த்துட்டு தான் மார்ட்டின் லூதர் கிங் ஆயிரத்து அமெரிக்காவில் இருக்கிறவங்க வந்து அங்க நீக்ரோ தலைவர் மார்ட்டின் லூதர் கிங் கடைபிடிச்சான். இப்ப கூட இவர் போய் பேசிட்டு வந்தார் நம்ம நாட்டு பிறகு. அப்ப ஒரு மனிதனுடைய உணவு மாறினால் உணர்வு மாறும். உணர்வு மாறுச்சுன்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். நோய் வராது.